Hi friends, இன்னைக்கு நம்ம 5 minutes வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Halonix brandல வர 10 watts LED Prizm என்ற பல்ப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ற ஒரு புது டெக்னாலஜி பல்ப். இந்த பல்பை பத்தி நம்ம இப்போ பிரீஃபா பார்க்கலாம். Halonix brand பாத்தீங்கன்னா புதுசா grow ஆயிட்டு வர LED பல்ப் manufacturing company. இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இந்த 10 watts LED ப்ரீசம்ன்ற பல்பை பற்றி பார்க்கலாம். இந்த பல்பில் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கலர், அதாவது ஒரே பல்பில் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம எரிய வைக்கலாம். அதுவும் ஒரு ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த பல்பை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க அந்த 10 watts மில்லினியர் பல்பு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸை வர வச்சிடலாம். பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பல்பும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் மேனுவல். இது Halonix BT ஆப் ஆப்ரேட்டிங் மேனுவல்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பல்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த ப்ளூடூத்துக்கும் அந்த ஆப் மூலமாக பல்பை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் எப்படிலாம் க்ளோ பண்ண வைக்கலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஈஸியாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் இதை படித்து பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ளே போங்க. போயிட்டு Halonix BT வேர்டை டைப் பண்ணுங்கள். Halonix BT ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும், ஃபஸ்ட்டு வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயும் இதே மெத்தட் தான், Halonix BT டைப் பண்ணிங்கன்னா போதும், அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Halonix BT ஆப் வந்து ஒரு லோகோட ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீனில் Halonix வரும். உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணட்டோமான்னு கேட்கும், ஆன் பண்ணுங்கள். டிவைஸில் ப்ளூடூத் வந்து அதுவே ஆன் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் அலோவ் பண்ணட்டோமான்னு கேட்கும், அலோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் Halonix BT இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். லாகின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மெயில் ஐடியும் அப்புறம் பாஸ்வேர்டும் தான் கேட்கும். நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை டைப் பண்ணலாம், இல்லைனா ஃபோன் நம்பரும் டைப் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக எதனா ஒரு பாஸ்வேர்ட் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இல்லை, எதனா ஒரு சும்மா ஒரு பாஸ்வேர்ட் நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு 9 வரையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை உள்ள இப்போ நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து சர்ச் ஆகும். சர்ச் ஆனவுடனே கொஞ்சம் நேரத்தில் ஃபவுண்ட் டிவைஸ்னு வரும். ஃபவுண்ட் டிவைஸ்ன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி 3 வாட்டி ப்ளிங்க் ஆகி எரியும் லைட்டு. அந்த மாதிரி எரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டிவைஸ் சிம்பிள் காட்டும். அதுக்கு அடுத்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு டிவைஸை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிங்க. பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து கனெக்டட் காட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எதனா ஒரு கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலராகவே மாறும். இப்போ பாருங்கள், நான் ரெட் கிளிக் பண்ணுறேன், ரெட்டு கலர் வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கிளிக் பண்ண போகிறேன், ஆரஞ்சு வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்லோ கிளிக் பண்ண போகிறேன். சரி, அதான் கேமராவில் லைட்டாகவது கவர் ஆகுது. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக காமிச்சினா வெறும் ஒயிட்டாக தான் தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி படுக்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களால் ஓரளவுக்கு கலர் ரியலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு க்ரீன் காட்டுறேன், க்ரீன் எரியுது பாருங்கள். அடுத்தது ப்ளூ காட்டுறேன், க்ரேயன் காட்டுறேன், க்ரேயன் கலர் எரியுது. அதுக்கடுத்து ப்ளூ காட்ட போகிறேன், ப்ளூ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பர்பிள் காட்டுறேன், பர்பிள் கலரு. அதுக்கப்புறம் வாம் ஒயிட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு கலராக பார்க்கலாம். இது கோல்டன் எல்லோ, வாம் ஒயிட்டுன்னு வாங்க.
அதில் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒயிட்டு, அதுக்கடுத்தது திருப்பியும் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போவோம். இதில் நம்ம வந்து எந்த கலர் வேணாலும் நம்ம மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து மாற்றலாம். நான் இப்போ பாருங்கள் மாற்றுறேன், எப்படி மாறியது பாருங்கள். நம்ம பர்டிகுலராக ஒரு பர்ஃபெக்டான கலரை வந்து இதில் நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கலரை கொண்டு வரலாம். ரொம்ப அருமையான ஆப் இது, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் திருப்பி ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், க்ரேயான். பிரைட்னஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் ரெட்டோட பிரைட்னஸ் வந்து குறைக்க போகிறேன். பாருங்கள் குறையது தெரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ் பண்ணுறேன். க்ரீன் பார்க்கலாம். பேக் போகலாம். இப்போ டிஸ்கவர் ன்ற ஆப்ஷன் உள்ளே போகலாம். அது உள்ளே போனீங்கன்னா சீனுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். சீன் உள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரெயின்போ ப்ரீத் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெயின்போ கலர்ஸ் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதாவது எப்படி அது சேஞ்ச் ஆகும்னா, நம்ம ப்ரீத்திங் எப்படி மூச்சு இழுத்து நல்லா ஸ்லோவாக விடுறோமோ அது மாதிரி இந்த லைட்டில் வந்து ஒவ்வொரு கலரும் அழகாக ரெயின்போ கலர்ஸ் வந்து ப்ரீத் ஆகும். அப்சர்வ் பண்ணி பாருங்கள், சேஞ்ச் ஆகிட்டே வர்றது நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்டில் இருந்து இப்போ ஆரஞ்சு வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும், எல்லோ வருது பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே எல்லோவில் இருந்து லைட் க்ரீனாக மாறுது, இப்போ க்ரீனிஷாக வருது. நல்லா க்ரீனாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன ப்ரீத்திங் மாதிரி நல்லா மாறிட்டே வரும். அடுத்து தான் நம்ம ஹார்ட் பீட் பார்க்கலாம். ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா நம்ம இதயம் எப்படி துடிக்குதோ அது மாதிரி லேப்டாப் லேப்டாப்ன்ற மாதிரி இந்த லைட் வந்து நம்ம கலர்ஸை வந்து ரெட் கலரை வந்து அழகாக பீட்டிங் மாதிரி பண்ணி எரிய வைக்குது. அடுத்தது நம்ம க்ரீன் ப்ரீத். க்ரீன் ப்ரீத்னா அதே மாதிரி நார்மல் ப்ரீத் இதில் பார்த்தோம்ல ரெயின்போ ப்ரீத்து, அதே மாதிரி இதில் க்ரீன் ப்ரீத்து, இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் எரியும். ப்ரீத்து ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகி திரும்பி வேகமாக வந்து மாறும். அடுத்தது ப்ளூ ப்ரீத், இதுவும் அதே மாதிரி தான், ப்ளூ கலர் மட்டும்தான் எரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாரம். அலாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டு ப்ளூ வந்து பிளிங்காய் எரியும். இதுதான் அலாரம் சிம்பிளுக்கான லைட்டிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். எல்லா கலரும் வந்து மாறி மாறி வந்து ஃப்ளாஷ் ஆகி எரிஞ்சிட்ருக்கும். ஒவ்வொரு கலரும் இதில் மாறிட்டே வரும், நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங்கு. ப்ரீத்திங் வந்து ரெட் கலரில் நம்ம நார்மல் ப்ரீத் ஆகிற மாதிரி எரியும். அப்புறம் க்ரீன் கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது நம்ம ஷோரூமில் எல்லாம் டெக்கரேஷனுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அடுத்தது க்ரீன் மோட். க்ரீன் மோடு வந்து ஒரு ப்ளசண்ட்டான க்ரீனை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது சன்செட். நம்ம சூரிய இதுவாகும்போது மறையும்போது எப்படி கலர் வந்து மாறுமோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். சேஞ்ச் ஆகிறது, அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஒரு ரெட்டிஷு எல்லோவாக தெரியும் உங்களுக்கு. அடுத்து தான் நம்ம பேக் போகலாம். பேக் போனீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமரா பிக்கு. இதில் கேமரா பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிற கலர்ஸை வந்து வெரி கேமரா பிக் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி பேக் போயிட்டு நம்ம வந்தால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். திருப்பி கேமரா பிக் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து எங்கெல்லாம் மூவ் பண்ணுறேனோ அந்த கலராகவே மாறும்.
பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எந்த இடத்தெல்லாம் மூவ் பண்ணுறேனோ அந்த கலர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். நான் எல்லோவில் வைக்கும்போது எல்லோவும், ஒயிட் வைக்கும்போது ஒயிட்டு, அந்த மாதிரி. அதுதான் இந்த கேமரா பிக் ஆப்ஷன். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் கலர் வந்து நம்ம இந்த லைட்டில் செட் பண்ணணும் அப்படின்றபோது இந்த மாதிரி நம்ம அந்த கலரை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேமரா ஆன் பண்ணி வச்சோன்னா, இந்த கேமரா பிக் ஆப்ஷன் மூலமாக வச்சோம்னா அந்த கலராகவே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அந்த கோல்டு கலரில் போகும்போது கோல்டு கலரு, ஒயிட்டில் போகும்போது ஒயிட்டு, அந்த மாதிரி மாறிட்டு வருது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிதமிக்ன்ற ஆப்ஷனு, அது உள்ள நான் போகிறேன். அதுவும் அலோ கேட்குது. ரிதமிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வைக்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டிங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகும். பாருங்கள், இந்த பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இது வந்து லைட்டிங் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. பேக் போகலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேக் அண்ட் டான்ஸு. இப்போ நான் இதை ஷேக் பண்ணுறேன், செல்லை ஷேக் பண்ணுறேன். அந்த ஷேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டிங் வந்து மாறுது, நீங்களே பார்க்கலாம். பிங்க்லேருந்து அப்படியே ப்ளூவாக மாறுது பாருங்கள். திருப்பி பிங்க்குக்கு வருது, ரெட்டு வருது. இதுதான் ஷேக்கு. அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டான்ஸுன்ற ஆப்ஷனு. டான்ஸ் ஆப்ஷன்னா நம்ம ஒரு டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டிங்ஸை வந்து மாறும். இப்போ பாக்கெட்டில் போட்டுட்டு நம்ம டான்ஸ் ஆடுறோன்னா அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங்ஸ் வந்து மாறும். அடுத்து பேக் போகிறேன். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பபுள் ஷூட்டர். பபுள் ஷூட்டர்ன்றது ஒரு கேமு. ஒரு பபுள்ஸ் வந்து கலர் கலராக இருக்கும். அந்த கலர் நம்ம எந்த கலரில் நம்ம அந்த மங்கியை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோமோ அந்த கலரில் வந்து லைட் க்ளோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த எல்லோ கலர் வச்சு ஷூட் பண்ணுறேன், எல்லோ கலரில் மாறுது. அது பாருங்கள், ரெட் கலர் வச்சு ஷூட் பண்ணுறேன், ரெட்டாக மாறும் பாருங்கள். பாருங்கள், இப்போ பிங்க் வச்சு ஷூட் பண்ணுறேன், பிங்காக மாறிடுச்சு. ப்ளூ வச்சு ஷூட் பண்ணுறேன், ப்ளூவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி இது ஒரு கேமு, ஆக்சுவலாக நம்ம கேமாகவும் விளையாடலாம். தான் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லியன் கலர். லியன் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிக்சர்ஸ் வரும், அந்த பிக்சர்ஸில் ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் படி நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்டும் வரும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த இப்போ பாருங்கள், ஆரஞ்சுக்கு வந்து ஆரஞ்சு மாறிடுச்சு, ப்ளூக்கு வந்து ப்ளூ மாறுது. அந்த மாதிரி நான் அதில் என்ன கலர் வருதோ அந்த பர்பிள் கலருக்கு பர்பிள் மாறுது பாருங்கள், க்ரீனுக்கு க்ரீன் மாறுது பாருங்கள். அதில் என்ன கலர் வருதோ அந்த கலராகவே மாறும். ஆப்பிள் ரெட்டு, ரெட் கலர் மாறுது. இது ஷெட்யூல் ஆப்ஷனுக்கு போகலாம். ஷெட்யூல் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே ஒரு அடிஷன் பட்டன் இருக்கும். அந்த அடிஷன் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டைம் வந்து செட் பண்ணி இதில் வந்து என்னென்னைக்கு எந்த டைமில் நம்ம பல்ப் எரியணும்னு செட் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன மோடு, இப்போ அலாரம் மோடு வைக்கிறீங்கன்னா அலாரம் மோடில் ஃப்ளாஷ் ஆகணும், இல்லை ஃப்ளாஷ் மோடில் ஃப்ளாஷ் ஆகணும்னா அந்த மோடில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷனு. இதை நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். அதனால் இந்த அலாரம் ஷெட்யூல் ஆப்ஷனை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பல்போட டிசைன் பார்க்கலாம். நார்மல் எல்இடி பல்ப் இல்லாமல் இந்த பல்ப்பு வந்து ஒரு புது ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, டிசைன் லுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பாக்ஸோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து ஒரு அட்ராக்டிவ் லுக்கோடு கொடுத்துருக்காங்க டிசைனு. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் க்ளோன்றது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பல்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 watts கன்செப்ஷன் உள்ள ஒரு நார்மல் எல்இடி பல்ப் தான். வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 230 volt 58 வாட்டேஜ் வரும். லூமினஸ் வந்து 810 மேக்ஸிமம் லூமினஸ் வரும்.
ரேட்டட் ஆம்ஸ் வந்து 0.08 வரும். மற்றபடி இது வந்து -10°C +50°C வரையும் இது ஆப்ரேட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 999 கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 970 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. அடுத்தபடி இதோட மேனுஃபேக்சரிங் இயர், அப்புறம் ஐஎஸ்ஐ மார்க், பிஎஸ்ஐ மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த பல்பு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்குது, உங்கள் நியர்பை எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் இது கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.